ஹலோ ஆல், வெல்கம் டு பேட் குக். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பச்சை மாவு உருண்டை. நம்ம வீட்டிலலாம் புட்டுக்கோ இடியாப்பத்துக்கோ மாவு திரிச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த மாவு திரிச்சிட்டு வரும்போது எப்பயுமே இந்த பச்சை மாவு உருண்டை வந்து எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. பெண்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உருண்டைன்னே சொல்லலாம். எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி நம்ம வந்து ஊர்லெலாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நானும் ஊற வச்சு திரித்து எடுத்துக்க போகிறேன். ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப பல்காக செஞ்சு மில்லில் கொடுத்து திரிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ மிக்சியில் கொஞ்சமாக போட்டு எப்படி திரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த பச்சரிசியை நல்லாவே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காட்டன் ஷாலோ இல்லை காட்டன் சாரீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி ரொம்பவே வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு காயக்கூடாது, லைட்டாக அதோட ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி காஞ்சாலே நமக்கு போதும். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு, ஆனால் அந்த ஈரப்பதம் அரிசியில் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்து திரிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ நம்ம பச்சை மாவு உருண்டை செய்ய போகிறதுனால ரொம்ப ஃபைனாக வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை. லைட்டாக குறை குறன்னு இருந்தாலே போதும். நம்ம புட்டு மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும். இதே அரிசி மாவு இன்னும் நீங்கள் நல்லா ஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் இடியாப்பமும் அவிக்கலாம். இப்போ இதில் புட்டு மட்டும் தான் செய்ய முடியும். இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அளவுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் வெல்லமும், உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு எது கம்மியாக இருக்குது, எது அதிகமாக வேணும் அந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நான் 2 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பச்சை மாவு வந்து இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டா ரெடி ஆகிடும். ஆனால் இந்த பச்சை மாவு நீங்கள் செஞ்ச உடனே அன்றைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும், நெக்ஸ்ட் டே வரைக்கும் இது வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து புட்டு மாவுக்கு திரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பச்சை மாவு உருண்டை செய்யலாம். அப்படி இல்லை பச்சை மாவு உருண்டைக்காக பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க நார்மலாக கடையில் புட்டு மாவு இடியாப்பா மாவெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கடையில் வாங்குகிற புட்டு மாவு வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசு பெருசாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து மிக்சியில் இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை மாவு உருண்டை இன்னும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் த பேட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.